ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ரிசியேஷன் ERC போயமோட 2 மார்க் அண்டு ERC பொறுத்த வரைக்கும் 3 மார்க் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். அப்ரிசியேஷனில் வந்து நம்ம வந்து புக் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரீத்தி லைன்ஸ் க்ரீப்பர் கிளைம்ஸ் இன் ஊஸ் இந்த மாதிரி 2 ஸ்டான்ஸாக கொடுத்துருவாங்க நம்ம 3 கொஷின் 2 கொஷின் ஒன்று கொடுப்பாங்க. நமக்கு 2 கொஷின் தான் வரும் ஏன்னா 2 மார்க் இல்லையா, 5 கொடுத்து 6 கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க. ஸோ 4 into 2 8. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விச் ட்ரீ இஸ் ரெஃபர் டு இன் அபோ லைன்ஸ் கேஸ்ரினேட்ரி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ஈஸி, ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் இந்த 3 கொஷின் படித்தலாம். அந்த 3 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு க்ரியேட்டிவ் வேணும்னா கேட்பாங்க, ரைமிங் வேர்டு இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிமிலி மெட்டாஃபர் அந்த மாதிரி அண்ட் ரைமிங் ஸ்கீமு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரைமிங் ஸ்கீம் வேறு, ரைமிங் வேர்டு வேறு. ஸோ இந்த ஆனால் இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட், இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த Way to Success PDF நான் கீழே கொடுக்குறேன், ஓகேவா, நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் ரைமிங் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் எழுதணும், அண்ட் ரைமிங் ஸ்கீம் வந்து இப்படி தான் எழுதணும் அப்படின்னு கம்பேர் பண்ணி காட்டியிருக்காங்க. அதை நீங்கள் ஒரு டைம் பார்த்துருங்க. ஸோ க்ரியேட்டிவ் வந்து கேட்க மாட்டாங்க, பட் ஓனாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் க்ரியேட்டிவ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்னட்ரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ரிசியேஷன் ஒன்று கண்டிப்பாக வரும், இல்லை 1 இல்லை 2 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு போயம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ கொஸ்டின். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு போயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6th ஏ, ஸோ 6th பி அண்டு 6th சி, இதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக இருக்குது. ஸோ படிச்சிருங்க, இந்த கைடில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரைமிங் வேர்டு ரைமிங் ஸ்கீம் எல்லாம் கேட்டால் எழுதிடலாம். ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீச் கேட்டாலும் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஆஸ் லைக் ஆஸ் வந்தால் சிம்பிளி, ஆஸ் லைக் ஆஸ் வரலன்னா மெட்டாஃபர்னு சொல்லியிருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஓகேங்களா, அது அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த போயம் எடுத்து பார்க்கணும். அடுத்து உள்ளீசஸோடது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்ரிசியேஷன் அதையும் பார்த்துருங்க. ஸோ உள்ளீசஸோடது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உள்ளீசஸோடது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்போ அதாவது டீட்டெயிலும் இம்பார்ட்டன்ட், நமக்கு வந்து இந்த அப்ரிசியேஷன் இம்பார்ட்டன்ட், ERC இம்பார்ட்டன்ட். வந்து பார்த்திங்கன்னா ஏ பி சி டி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இ இங்கே இருக்குது, எஃப் ஜிஹெச். ஸோ இவ்வளோ இருக்குது, இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, படித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி, உட்காந்து ஒரு அரை மணி நேரம் படிச்சிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம், ஓகேவா. ஸோ அடுத்து ERC பார்க்கலாம். ஏன்னா 4th பாயிண்ட் வேண்டாம், ஏதோ 3 பாயிண்ட் படித்தாலும் நம்ம வந்து 4 எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால் கண்டிப்பாக அப்ரிசியேஷன் வந்து 3 லெசனோடது போயம் போடுறது படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ERC எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ERC ஃபார்மேட் ஒன்று காமிச்சு எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ERCயில் இம்பார்ட்டன்லாம் பார்க்க போகிறதுல இந்த 3 போயம்னே ERC பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 போயம், 4 போயம் இருக்கா, 4 போயமோட பேரை மனப்பாடம் பண்ணுறோம், ஆத்தர் பேரை மனப்பாடம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த வேலையை பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் அந்த போயட்டிக் லைன்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கணும், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் 2 டீட்டெயில் படிப்பீங்க எஸ்ஏ பேராகிராஃப் எழுதுறதுக்கு, அதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், போயட்டிக் லைன்ஸ் கண்டுபிடிச்சலாம். இந்த அப்ரிசியேஷன் 3 லெசன் படிக்கிறீங்க, இந்த அப்ரிசியேஷன் படிக்கிறனாலே போயட்டிக் லைன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ 4th லெசன் விட்டாலும் ஸோ என்ன லெசனுங்கிறது கணிச்சிடலாம் ERCயில், ஓகேவா. ஏன்னா 3 கொடுத்து 2 ERC. ஸோ எழுதிடலாம், எப்படி எழுதலாங்கிறது ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ இப்போது உள்ளீசஸோடதே பாருங்கள், இப்படி ஒரு 2 லைன் கொடுத்துட்றாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட்டுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் கமெண்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி எழுதாதீங்க, ரெஃபரன்ஸ் அப்படின்னு எழுதுங்க, ஓகேவா, ரெஃபரன்ஸ் அப்படின்னு எழுதுங்க, சரியா. கான்டெக்ஸ்ட்டு எழுதினாலும் கரெக்டு தான், கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்தா லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் போயம் ப்ளேசஸ் ரிட்டன் பை டாலட். இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கே நமக்கு 2 மார்க், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. நீங்கள் ரெஃபரன்ஸ் அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு தான், ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ், தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் போயம் உலீசஸ் அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு தான், ரிட்டன் பை லார்ட் டெனிசன் அப்படின்னு எழுதிடுங்க. அடுத்து கான்டெக்ஸ்டில் என்ன சொல்ல போகிறீங்க, இந்த லைன் இந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்டோம் இங்கே சொல்லியிருக்காங்க, நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ்பிளனேஷன் கமெண்ட் கமெண்ட். திஸ் லைன் போர்ட்ரே உலீசஸ் அட்வென்ச்சர் நெவர் ஸ்டாப்ஸ், திஸ் லைன் ஷோஸ் லவ்ஸ் ஆஃப் அட்வென்ச்சர். அந்த லைனை பற்றி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சில கையில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பண்ணி டான் கைடில் பார்த்தா பாக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து போயம் லைன் எழுதிப்பாங்க, அதாவது போயமோட பேர் எழுதிப்பாங்க, உலீசஸ் திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃபார் உலீசஸ் எழுதி இங்கே ஆத்தர் பேர் எழுதி கோட் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டு எழுதிட்டு அப்புறம் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். இது வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுப்பாங்க. கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு நீங்கள் இந்த லைனை பற்றி என்ன நினைக்கிறீங்க. கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப முடியாதவங்க எழுத வேண்டாம், கான்டெக்ஸ்ட் மார்க் கிடையாது. பட் எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு மார்க் இருக்குது. எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள், இந்த லைன் ஐ கேனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல் ட்ரிங்க் லைஃப் டு லீஸ் அப்படின்னு. உலீசஸ் டெல் அஸ் தட் ஈ டஸ் நாட் வாண்ட் டு டேக் ரெஸ்ட், ஹாஸ் ஈ வாண்ட் டு ட்ராவல் டு நியூ பிளேசஸ் டு கெயின் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ், ஈ வாண்ட்ஸ் டு ட்ரிங்க் டு வெரி லாஸ்ட் ட்ராப் ஆஃப் லைஃப், இட் மீன்ஸ் ஈவன் டு வாண்ட்ஸ் டு லீவ் தி லைஃப் டு ஃபுல்லியஸ்ட் லீஸ் மீன்ஸ் செடிமெண்ட் அக்குமுலேட்டட் அட் தி பாட்டம் ஆஃப் தி பாட்டில் ஆஃப் வைன்.
இந்த மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண கூட வேண்டாம், அவங்களுக்கு அந்த ரெண்டு லைன் கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தா போதும், கண்டிப்பாக ஒரு மார்க் போட்டுருவாங்க. ஏன்னா ஆத்தர் பேருக்கும் போயமோட பேருக்கும் ரெண்டு மார்க் போட்டுருவாங்க. ஸோ திஸ் இஸ் த வே டு ரைட் ERC. ஸோ எஸ்ஏலையும் சில பல டவுட்ஸ் கேட்டீங்க, அது வந்து என்னென்னா பாயிண்ட் எழுதலாமு கேட்டிங்க, பாயிண்ட் எழுதோட பேராகிராஃப் எழுதுங்க ஓகேவா. அதே மாதிரி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேட்குறீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு நீங்கள் படிங்க, ப்ரோஸ்லேயும் போயம்லேயும் சப்ளிமெண்ட்ரியும். உலீசஸ் மட்டும் போயம் எல்லாமே சேர்த்து படிச்சுருங்க, ERC அப்ரிசியேஷன் அண்ட் பேராகிராஃப் படிச்சுருங்க. அண்ட் அப்ரிசியேஷன் மூணு போயமில் படிச்சாலும் படிச்சுருங்க. ERC வந்து நீங்கள் அந்த போயம் லைன் கண்டுபிடிச்சாலே பாதி வேலை முடிஞ்சு, ஏன்னா நமக்கு ERC மூணு கேட்பாங்க, அதில் எனி டூ தான் எழுதுகிற, மொத்தம் நாலு மார்க் நம்ம கன்ஃபார்மு. ரெண்டு மார்க் உடனே இந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும், இந்த போயம் மறந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த போயம் லைன் வச்சு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இதை நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஐ எம் பிகம் ஏ நேம் ஃபார் ஆல்வேஸ் ரூமிங் வித் ஏ ஹங்கிரி ஹார்ட். ஸோ உலீசஸ் சேஸ் உலி, யார் சொல்கிறாங்க இந்த போயம் எதை பற்றி பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள், யார் சொல்கிறாங்க. ஹீ கெட் ஏ நேம் அண்ட் ஃப்ளேம் த்ரூ இட்ஸ் அட்வென்ச்சர்ஸ். ஹீ போர்ட்ரேட்ஸ் இம்செல்ஃப் ஏ ட்ராவலர் வித் ஏ அன்குவிஞ்சபிள் டிசைட் டு விசிட் ஆஸ் மெனி பிளேசஸ் பை கேன். ஸோ ரோமிங் வித் ஏ ஹங்கர் ஹார்ட் பார்த்தீங்களா, அந்த லைனை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க. ஸோ இந்த லைனில் என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள். அப்ரிசியேஷன் படித்தாலே நமக்கு ஒரு கிளான்ஸ் கிடைக்கும், அதனால தான் மூணு லெசன் அப்ரிசியேஷன் படிக்க சொன்னேன். ஸோ ERC திரும்பவும் சொல்கிறேன், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஃபரன்ஸுன்னு போட்டு தீஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் போயம் நேம் எழுதிட்டு ஆத்தர் அப்படின்னு போட்டு அவருடைய பேர் லார்ட் டென்னிசன் போட்டு அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு, நீங்கள் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இங்கே இப்படி எழுதியிருக்காங்க, நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், நான் சொல்கிறது வேறு மாதிரி கான்டெக்ஸ்ட் அப்படின்னு எழுதினீங்கனாலும் மார்க் கிடைக்கும். கான்டெக்ஸ்டில் அந்த லைனில் என்ன சொல்ல வரணும், ஐ கெனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல், இந்த லைனே தூக்கி எழுதி வச்சிங்கனாலும் போதும். அடுத்தது எக்ஸ்பிளனேஷனில் ரெண்டு வரி, அவங்களுக்கு ஒரு மூணு வரி எக்ஸ்பிளனேஷன் வரும், அதுக்கு ஒரு மார்க். தட்ஸ் இட், தேங்க்யூ. உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கும், ஒரு பிளான் கிடச்சிருக்கும் எப்படி படிக்கலாம் ERC அப்படின்னு, சுத்தமாக படிக்காதவங்க கூட ஒரு நாலு மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ 4x2 8 அப்ரிஷியேஷன் எடுத்துடலாம், ERCயில் 6 மார்க் எடுத்துடலாம், மொத்தம் 14 மார்க் எடுத்துடலாம். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.